ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்டே வெல்கம் டு ரம்னே சிந்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோனவுன்ஸ் என்னென்ன ஹிந்தியில் இருக்குது அது எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரி மீனிங்க்கெல்லாம் வந்து அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இன்ஸ் நான் சொல்லித்தர போகிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து வே வேரியேஷன் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ அதுலேயே வந்து என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு டேப்லர் காலமில் தனித்தனியாக போட்டிருந்தேன் இருந்தாலும் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன் சரி ஓகே வாங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது தனித்தனியாக பார்க்க போகிறோம் ப்ரொனன்ஸ்லேயே வந்து நிறைய இருக்குது இல்லைங்களா ஸோ அதை ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் பேஸ் பண்ணி சிங்குலர் ப்ளூரல் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து இன்றைக்கி வீடியோவில் ஃபர்ஸ்ட் பர்சன் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அதுவும் சிங்குலர் ப சிங்குளராக இருக்கிறது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்ன சொல்வோம் நான் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஐ மீ அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா ஸோ அதில் சிங்குலராக இருக்கும்போது இப்போ நான் அப்படின்னு சொல்கிறது சிங்குளராக இருக்கக்கூடியதும் இதில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ நம்ம முதல்ல வந்து பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம ஹிந்தியில் வந்து எப்படி சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் ஓகேங்களா அது என்ன சொல்லுவோம்னா மே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மை அப்படின்றத ரைட் பண்ணணும் மேலே டாட் வைக்கணும் ஆனால் ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது மட்டும் மே அப்படின்றத சொல்லணும் அங்கே இன் வந்து சைலண்ட் லெட்டர் ஓகேங்களா ஸோ அதாவது நான் அப்படின்னு சொல்கிறதுக்கோ அதாவது இங்கிலீஷில் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு ஹிந்தியில் மே அப்படின்றத சொல்லணும் ஸோ இதில் வந்து என்னென்ன வேரியேஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் முஜே முஜே ஸோ முஜே அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிங் எனக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முஜ்கோ முஜ்கோ ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மீ என்னை இந்த மீனிங்க்கு முஜ்கோ அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா முஜுசே முஜுசே ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மீனிங்கில் நம்ம வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் என்னால் என்னோடு என்னுடன் அப்படின்னு தமிழில் சொல்வோம் ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பை வித் ஃப்ரம் மீ ஸோ இந்த மூணு மீனிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா முஜுசே அப்படின்ற இந்த வேர்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேரேலியே மேரேலியே இந்த வேர்டும் இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா மேரே வாஸ்டே மேரே வாஸ்டே இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மீனிங் தான் வந்து வரும் என்னன்னா எனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபார் மீன் ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேலியே அப்படின்னும் சொல்லலாம் இல்லைனா மேரே வாஸ்டே அப்படின்னும் சொல்லலாம் நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா மேரா மேரே மேரி இது எல்லாமே ஒரே பொருளை தான் வந்து உங்களுக்கு குறிக்கும் என்னென்னா என்னுடைய அப்படின்ற மீனிங்கை தான் இந்த மூணுமே வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ தமிழில் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை மைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயாக வரும்போது மேரா அப்படின்றத வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மேரா இல்லைன்னா மேரே எது வேணாலும் வந்து பாய்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ கேர்ள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேரி அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பாய்க்குனா மேராவும் சொல்லலாம் இல்லை மேரேவும் சொல்லலாம் கேர்ளுக்கு மட்டும் மேரி அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன் பாருங்க முஜ்மே என்னிடத்தில் ஒன் பாருங்க முஜ்பர் முஜ்பர் என்மேல் ஆன் மீன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சனில் டீனோட் பண்ணக்கூடிய சிங்கிளர்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நான் அதை க்ளியர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்கான வீடியோஸ் வந்து போடுறேன் ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன டாப்பிக்ஸில் வந்து ஹிந்தி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ